மாற்றம் ஒன்றை தவிர உலகில் மாறாதது எதுவும் இல்லை என்பது அறிவியல். இங்கேதான் ஆன்மீகவாதத்துக்கு ஒரு சிக்கல் வருகிறது. எல்லாம் தோன்றும், எல்லாம் மாறும், எல்லாம் மறையும் என்றால் பிறகு கடவுளுக்கு என்று என்ன தனி மரியாதை? தோன்றவும் இல்லை, மாறவும் இல்லை, அழிவதும் இல்லை என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அந்த இடத்திலேதான் ஆன்மா பொருத்தப்படுகிறது. இரண்டு கேள்விகளை தான் அவர் முன்வைத்தார். இரண்டு கேள்விகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் விடை சொல்லப்படவில்லை. ஐயா பெரியார் அவர்கள் போது நான் சொல்லுவது போல வில்டியூரன் புத்தகம் எல்லாம் படித்து விட்டு கேட்டவர் அல்ல. அவர் கேட்ட கேள்விகள் வில்டியூரன் புத்தகத்திலேயும் இருக்கிறது. வேதத்தை இந்த நாட்டிலே மதிக்கிறவர்கள் மிக கூடுதல், ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள் குறைவு அல்லது இல்லை என்று சொல்லலாம். வேதங்களில் மிக அதிசயத்தக்க நம்முடைய எண்ணங்களை கிளறி விடுகிற, சிந்தனைகளுக்கு புதிய தீனி போடுகிற எந்த செய்தியும் வேதங்களில் இல்லை. அறிவியல் சொல்லுகிறது எப்படி கொல்லுவது என்பதையும் சொல்லித்தருகிறது, எப்படி குணப்படுத்துவது என்பதையும் சொல்லித்தருகிறது. ஆனால் தத்துவம்தான் யாரை கொல்ல வேண்டும் என்றும் யாரை குணப்படுத்த வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித் தருகிறது, எப்போது கொல்ல வேண்டும் என்றும் எப்போது குணப்படுத்த வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே தத்துவம் இல்லாமல் அறிவியல் மட்டும் பயன்படாது, அறிவியல் இல்லாத தத்துவம் வரட்டுத்தனத்தில் போய் முடியும். நாம் தத்துவத்தை புறக்கணிக்கவில்லை, தத்துவத்தை புறக்கணித்து விட முடியாது. தத்துவம் என்பது வாழ்வியல் சார்ந்தது. ஆனால் அந்த தத்துவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற எத்திக்ஸ் என்பது, நெறிமுறைகள் என்பது மதமாக உருப்பெறுகிறது. அப்படி அந்த நெறிமுறைகளிலே இருந்து மதம் உருவாகிறது என்கிற காரணத்தினாலே எல்லா மதத்தினுடைய நோக்கமும் நன்மையானதாகவே இருக்கிறது. மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். சரியாய் சொன்னால் மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் திரும்ப திரும்ப இந்து மதத்தை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், இந்துவிசம் இஸ் நாட் அ ரிலிஜன், இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது இந்து மதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா மதங்களும் ஒரு வாழ்க்கை முறையைத்தான் சொல்லுகின்றன. ஆனால் எங்கே சிக்கல் வருகிறது என்றால், மதம் என்பது இரண்டு முனைகளில் இயங்குகிறது. ஒன்று கோட்பாட்டின் அடிப்படையில், இன்னொன்று நிறுவன மயமானதற்கு பிறகு. எந்த ஒரு மதமும் அந்த கோட்பாடுகள் உயர்ந்ததாக கூட இருக்கலாம். இந்து மதத்தில் கோட்பாடுகளிலேயே சிக்கல் இருக்கிறது, நான் பின்னால் வருகிறேன். இயல்பாக கோட்பாடுகள் உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் கோட்பாடுகளிலே இருந்து ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனம் இல்லாமல் ஒரு மதம் இயங்க முடியாது. அப்படி நிறுவனம் வருகிற நேரத்தில் நிறுவனத்திற்கே உரிய பலமும் பலவீனமும் வந்து சேர்கிறது. அந்த நிறுவனத்தை கட்டி காப்பதற்காகத்தான் பல்வேறு விதமான புதிய கோட்பாடுகள் இணைக்கப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் இந்த மெட்டாபிசிக்ஸ் என்கிற இந்த ஆன்மீக தத்துவம். இந்த ஆன்மீகத்தை நான் முதலில் சொன்னேன், பௌத்தத்தை தவிர அனைத்து மதங்களும் ஏற்கின்றன. அனாத்மம் என்று சொல்கிற ஒரே ஒரு மதம் பௌத்தம் மட்டும். அதற்கு மிக அருமையாக ஒரு விளக்கத்தை புத்தர் தருகிறார். புத்தர் காலத்திலே எந்த புத்தகமும் எழுதப்படவில்லை, அது ஒன்று. புத்தருக்கு பிறகு அவருடைய கருத்துகள் தொகுக்கப்பட்டன. அதிலே அவர் சொல்லியிருக்கிற மிக அழுத்தமான செய்தி, அனாத்மம் என்பதற்கு முன்னால் அவர் அனித்யம் என்கிற வாதத்தை வைக்கிறார். நிலையற்றது. எது நிலையற்றது? உலகத்தில் எல்லாம் நிலையற்றது. நிலையற்றது என்பதுதான் அறிவியல். உலகத்தில் எதுவும் தோன்றும், மாறும், சிதை, இது அறிவியல். தோன்றும், மாறும், சிதை. எனவே மாறாதது உலகில் எதுவும் இல்லை. மாற்றம் ஒன்றை தவிர உலகில் மாறாதது எதுவும் இல்லை என்பது அறிவியல். இங்கேதான் ஆன்மீகவாதத்துக்கு ஒரு சிக்கல் வருகிறது. எல்லாம் தோன்றும், எல்லாம் மாறும், எல்லாம் மறையும் என்றால் பிறகு கடவுளுக்கு என்று என்ன தனி மரியாதை? மதத்துக்கு என்று என்ன தனி மரியாதை? மாறாத அழிவற்ற ஒன்று மதத்துக்கு தேவைப்படுகிறது. மாறாத அழிவற்ற ஒன்று தேவைப்படுகிறது. தோன்றவும் இல்லை, மாறவும் இல்லை, அழிவதும் இல்லை என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அந்த இடத்திலேதான் ஆன்மா பொருத்தப்படுகிறது. இதுதான் அதனுடைய அடிப்படை. ஆன்மா பொருத்தப்படுவதற்கான காரணம், இல்லையானால் எல்லாம் தோன்றும், மாறும், மறையும் என்கிற சித்தாந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் அவை அனைத்தையும் அறிவியல் தீர்மானிக்கும். அறிவியலால் தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்தை தொட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் தோன்றாதது, மாறாதது என்றும் அழிவில்லாதது என்று ஒன்றை கற்பிதம் செய்து அறிவிக்கிறார்கள். அதுவே ஆன்மா. இந்த ஆன்மா எல்லா மதங்களிலும் இருந்தாலும் இந்து மதத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கும் மற்ற ஆன்மாக்களுக்கும் வேறுபாடும். இதற்குள் நான் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பு ஒரு கேள்வியை, ஐயா பெரியார் அவர்கள் வைத்த கேள்வியை முன்வைக்க வேண்டும்.
அந்த கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த மதத்து காரணமும் விடை சொல்லவில்லை. நான் ஒரு முறை தொலைக்காட்சியில் கேட்டேன், தொலைக்காட்சியில் இருந்த எதிர் அணியில் இருந்தவர்களுக்குள்ளேயே சிக்கல் வந்து சேர்ந்து விட்டது. நான் கேட்டேன், ஆன்மா என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா? ஐயா, பெரியார் கேட்ட கேள்வி. இரண்டு கேள்விகளைத்தான் அவர் முன்வைத்தார். இரண்டு கேள்விகளுக்கும் இன்றைக்கு வரைக்கும் விடை சொல்லப்படவில்லை. ஆன்மா என்பது மனிதர்களுக்கு மட்டும்தானா? விலங்குகளுக்கும் உண்டா? பறவைகளுக்கும் உண்டா? புழு பூச்சிகளுக்கும் உண்டா என்று கேட்டார். எல்லோருக்கும் உண்டென்றால் இத்தனை ஆன்மாக்களை இந்த உலகம் எப்படி தாங்கும்? புழு பூச்சிக்கெல்லாம் ஒரு ஆன்மா இருக்கிறதா? இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான். எதிரில் இருந்தவர்கள் ஒருவர் சொன்னார், மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆன்மா, அதுதான் ஜீவாத்மா என்றார். இன்னொருவர் சொன்னார், இல்லை, ஆன்மா என்பது எல்லோருக்கும் இருக்கிறது என்றார். நான் நண்பர் கோபிநாதனத்தில் சொன்னேன், முதலில் அவர்களுக்குள் சிக்கலை தீர்த்து கொண்டதற்கு பிறகு நாம் பேசலாம் என்று சொன்னேன். இதற்கு விடை சொல்ல முடியாது. ஐயா பெரியார் கேட்ட கேள்வி. இன்னொரு கேள்வியை பெரியார் கேட்டார், அது மிகுந்த புத்தி கூர்மை உடைய ஒரு கேள்வி. உயிர் உடல் அழிகிறது, ஆன்மா அழிவதில்லை, மறுபடியும் இன்னொரு உடலுக்குள் புகுந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அதே ஆன்மாதான் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கிறது என்று ஆன்மீக தத்துவம் கூர்மையானால், உலகம் தோன்றிய பொழுது எவ்வளவு மக்கள் தொகை இருந்ததோ அதே மக்கள் தொகை தானே இப்போதும் இருக்க வேண்டும் என்று கேட்டேன். இப்போது எப்படி மக்கள் தொகை கூடுகிறது? அப்படியானால் புதிய உடல்கள் ஆன்மாவுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு உடலில் இருந்து வெளியேறுகிற ஆன்மா இன்னொரு உடலுக்குள் புகுந்து கொள்கிறது. பல கோடி மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறதே, இந்த புதிய ஆன்மாக்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று பெரியார் கேட்டார். யாரும் விடை சொல்லவில்லை. காரணம் சொல்ல முடியாது என்பதுதான். ஐயா பெரியார் அவர்கள் இப்போது நான் சொல்லுவது போல வில்டியூரன் புத்தகம் எல்லாம் படித்துவிட்டு கேட்டவர் அல்ல. அவர் கேட்ட கேள்விகள் வில்டியூரன் புத்தகத்திலேயும் இருக்கிறது என்பதுதான் இயல்பான உண்மையே தவிர, நமக்கு வில்டியூரன் தேவைப்படுகிறார், பெரியாருக்கு அவருடைய சுய சிந்தனை மிக அடிப்படையில் போதுமானதாக இருக்கிறது. எனவே நாம் தெரிந்து கொள்வதற்காக எல்லா விதமான தத்துவங்களையும், ஆன்மீகத்தை இந்த மதம் எப்படி சொல்லுகிறது, பிற மதங்கள் எப்படி சொல்லுகின்றன என்று தேடி பார்க்கிற நேரத்தில், இந்து மதத்தை பொறுத்தளவு ஆன்மீகம் என்கிற அந்த ஆன்மா என்கிற சொல் உபநிடதத்திலே இருந்து தொடங்குகிறது, வேதத்திலே இல்லை. இன்னொரு செய்தி, வேதத்தை இந்த நாட்டிலே மதிக்கிறவர்கள் மிக கூடுதல், ஆனால் வேதத்தை அறிந்தவர்கள் குறைவு அல்லது இல்லை என்று சொல்லலாம். அது என்ன என்றே தெரியாமல் அதை மதிக்கிறவர்கள் தான் இங்கே அதிகம். வேதம் அவன் சொல்றதெல்லாம் வேத வாக்கான்னு கேட்கிறான். வேதம் அவ்வளவு உயர்ந்தது என்கிற எண்ணம் நம் மனத்தில் பதிந்து கிடக்கிறது. ஆனால் வேதத்தை, ரிக் யஜூர் சாம அதர்வன வேதத்தை யார் படித்திருக்கிறார்கள் என்று கேட்டால், எனக்கு தெரிந்து இரண்டு வகையினர் தான் படித்திருப்பார்கள். பார்ப்பனர்களில் ஒரு சிறு பகுதியினர் படித்திருப்பான், நம்மவர்களில் ஒரு பகுதியினர் படித்திருப்பான். நம்ம தான் படிச்சிருப்போம். திரும்பவும் பார்த்தால் இந்த வேதத்தை எவனும் படித்ததில்லை, அது வெறும் இசை பாடல்களின் தொகுதி, அதற்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. ஒரு வேண்டுதல். அதுலேயும் அதர்வன வேதத்துக்கு போனால் அதற்குள்ளே இருக்கிற தாந்திரீகம் என்பது மிகப்பெரிய வக்ரங்களை எல்லாம் கொண்டிருக்கிற பகுதி. எப்படியெல்லாம் ஒருவனை ஏமாற்றலாம், பில்லி சூனியம் எல்லாம் அதிலே வருகிறது. எனவே வேதங்களில் மிக அதிசயத்தக்க, நம்முடைய எண்ணங்களை கிளறி விடுகிற, சிந்தனைகளுக்கு புதிய தீனி போடுகிற எந்த செய்தியும் வேதங்களில் இல்லை என்பதை வேதம் அறிந்தவர்கள் அறிவார்கள். அப்படியானால் இந்த சித்தாந்தங்கள், கருத்துகள், தத்துவங்கள், ஆன்மீக செய்திகள் இவையெல்லாம் எங்கே வருகின்றன என்றால், வேதங்கள் மட்டும் போதுமானவை இல்லை என்று உணர்ந்ததற்கு பிறகு வேதங்களினுடைய சாரம் என்று சொல்லி உபநிடதங்கள் தோன்றின. அந்த உபநிடதங்கள் வேதங்களினுடைய எல்லை, அந்தம் என்று கருதியதனாலே உபநிடதங்களை வேதாந்தம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிற, இந்து மதத்திலே இருக்கிற அத்தனை இலக்கியங்களையும் இரண்டு சொற்களில் நாம் பிரித்து விடலாம். ஒன்று சுருதி, இன்னொன்று ஸ்மிருதி என்பர். சுருதிக்கும் ஸ்மிருதிக்குமான வேறுபாடு, சுருதி என்பது அவர்கள் சொல்லுவது வேதங்களும் வேதாந்த உபநிடதங்களும் பிராமணங்களும் கல்யாணங்களும் என்கிற இந்த மந்திரங்கள் மட்டுமே சுருதி என்று சொல்லப்படுகின்றன. சுருதி என்றால் அருளப்பட்டவை என்று பொருள். ஸ்மிருதி என்பது புராண இதிகாசங்களை குறிக்கும். சுருதி என்பது கடவுளால் அருளப்பட்டது. இது எல்லா மதத்திலும் உண்டு, எல்லா மதத்திலும் உண்டு. நீங்கள் குர்ஆன் என்பது நபிகளார் சொன்னது அல்ல, ஹதீஸ் என்பதுதான் அவருடைய குறிப்புகளே தவிர, குர்ஆன் என்பது இறைவனால் நபிகள் மூலம் இறக்கப்பட்டது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்புகிறார்கள். எனவே வேதங்கள், வேதாந்தங்கள், பிராமணங்கள் இவை கடவுளால் இறக்கப்பட்டவை. புராணங்கள், இதிகாசங்கள் மனிதர்களால் இயற்றப்பட்டவை. இதுதான் அவர்களே தருகிற வேறுபாடு. எனவே கடவுளால் அருளப்பட்டது என்கிற காரணத்தினாலேயே வேதம் மிக உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அதனுடைய பற்றாக்குறையை கருதித்தான் வேதாந்தத்தை, உபனிஷத்தை உருவாக்கினார்கள்.
108 உபநிடதங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அத்தனை உபநிடதங்கள் கிடைக்கவில்லை. அதிகம் போனால் 10-12 உபநிடதங்கள் கிடைக்கின்றன. அதில் மிக தலைமையாக கருதப்படுகிற உபநிடதங்கள் 2. ஒன்று யாக்ஞவல்லியர் எழுதிய உபநிடதம், இன்னொன்று சாந்தோக்கிய உபநிடதம். இந்த 2 உபநிடதங்கள் தான் மிக பிரகன்யகார உபநிடதம் என்று அதற்கு பெயர். யாக்ஞவல்லியர் எழுதியது. யாக்ஞவல்லியர் ஒரு புரோகிதர். இந்த உபநிடதங்களினுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால், வெறும் பார்ப்பனர்கள் மட்டுமில்லை, அஜாதசத்ரு போன்ற அரசர்கள் சத்திரியர்களும் இருக்கிறார். இன்னொரு செய்தியை இந்த இடத்திலே நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். வருண அடிப்படையிலே அமைந்திருக்கிற ஒரு சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதும் சிக்கல் யாருக்கு வரும் என்றால், இவனுக்கு அடுத்து இருக்கிறவனோடு தான் சிக்கல் வரும். பார்ப்பானுக்கு சிக்கல் சத்திரியனோடு தான் வரும். சத்திரியனுக்கு சிக்கல் வைசியனோடு தான் வரும். நமக்கு சண்டை பக்கத்து வீட்டுக்காரனோடு தான் வரும், இல்லையா? இன்றைக்கு நாம் ஜோதிடத்துக்கு போன உடனே ஜோசியக்காரன் நம்மளை பார்த்து, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மூலம் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு அவர் சொல்றது வெறும் உளவியல். அதுபோல பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் அதனுடைய சமரச ஒப்பந்தமாகத்தான் வேத உபநிடதங்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன.